Praise the Lord. Alleluia சொல்லுங்க. Alleluia. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவரா. இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இந்த நேரத்துல உங்களுக்கு நான் ஒரு தேவ வார்த்தை ஒரு தேவ ஆலோசனை தர விரும்புறேன். கர்த்தரை இயேசு நாயகனை நம்புங்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகமம் பொய் சொல்லாது. சரித்திர பிரகாரமான ஆதாரம் கொண்ட இந்த வேதாகமத்தின் மூலமாக கர்த்தரை நம்பினவர்கள் எப்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், கர்த்தரை நம்பினவர்களை அவர் எப்படி உயர்த்தினார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அப்போ தான் நம்மளும் நம்ப முடியும் இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால சாட்சி வேணும். நம்மளுக்கு ஒரு கடையில் போய் ஒரு புரோட்டா தின்றோம், தோசை தின்றோம்னா 2 பேர் வந்து நல்லா இருக்குது, அந்த அடையார் ஆனந்தபவன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் மக்கள் நான் ஓடுறான். அல்லேலூயா. அதேபோல் கர்த்தர் எப்படி நம்புகிறவர்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தரை நம்புவது எப்படி முக்கியமான காரியம். நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சில நொடிகள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வர வேண்டும் தூயாவியே எங்கள் மத்தியிலே, வர வேண்டும் தூயாவியே எங்கள் உள்ளத்திலே, ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும், வர வேண்டும் நல்லவரே வல்லவரே நீர், வர வேண்டும் நல்லவரே வல்லவரே. கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். இயேசு மகாராஜா, இயேசு நாயனை நம்புங்கள். எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நடுப்பகுதி. யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரே நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், நம்புங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்போ நிலைப்படுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நிலைப்படுவீர்கள் என்ன? நிலையா இருப்போம். எதுலையுமே ஸ்திரமா ஒரு நிரந்தரமான வேலை எனக்கு இல்லை, எனக்கு நிரந்தரமான வருமானம் இல்லை, இப்படி உலகத்தில் பல காரியங்கள் நிரந்தரம் இல்லாமல், ஒரு நல்ல வீடு இல்லை, இந்த மாதிரிலாம் இல்லாமல் நிலைப்படுவீர்கள், ஸ்திரமாக இருப்பீர்கள். பூரணம் உங்கள் வீட்டில், பூரண சமாதானம் உங்கள் வீட்டில் இருக்கும், பூரணமான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், பூரணமான சந்தோஷம் உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் இருக்கும். நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களில் பூர்ணமான ஒரு வெற்றி இருக்கும், பூர்ணமான ஒரு கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கும், அங்கே உங்களை உயர்த்துவார். நிலைப்படுவீர்கள். செய்கிற தொழில் எவ்வளவோ பேர் எவ்வளோ பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கிறான், மூடிட்டு ஓடி போயிடறான். பெரிய பெரியலாம் பார்க்குறான். ஷோரூம் பார்த்துக்கிட்டே வருவேன். அப்போ திருப்பி வரும்போது பார்க்கும்போது ஒரு 6 மாதம் ஷோரூம் இருக்காது, கடை காலியாக இருக்கிற வேறு ஷோரூம் வந்திருக்கும். இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நிலைப்படுவீர்கள். இப்போ நிலைப்படுவீர்கள்னா கர்த்தரை நம்புங்கன்னா கர்த்தரை எப்படிப்பட்டவர்? அவர் சாதாரண ஆளா? சும்மா ரோட்டில் போகிற மனுஷனா? ஒரு நாட்டின் முதலமைச்சர் என்னை கூப்பிட்டு இப்போ என்னை நம்புங்க ஐயா, நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொன்னார்னா உடனே நம்பி உடனே ஓடி போவோம் இல்லையா? இல்லையா? அப்போ அவர் யார்? வாசிங்க ஆதியாகமம் 17:1. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. சர்வ வல்லமையுள்ள தேவன். நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க, அவர் நம்புறது பிரச்சனை, உத்தமனாக இருக்கணும், சும்மாலாம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்மளை நிறைய ஸ்திரமான வாழ்க்கை, பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு நம்ம இருக்கணும். கர்த்தரை நம்பணும், உத்தமனாகவும் இருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? சர்வ வல்லமையுள்ள தேவன்யா, இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர். ஆட்சிகள் இருக்கும், மாறும், முதல்வர்கள் மாறி வருவார்கள், பிரதமர்கள் மாறி வருவார்கள், அப்படி அல்ல. சதா காலமும் பூமியை படைத்த, இந்த உலகத்தை படைத்த ராஜாதி ராஜா சர்வ வல்லமுள்ள தேவனாக வீட்டிலிருந்து உங்களை என்னையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், உங்களை என்னையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் படுத்த தேவன், இந்த அண்ட சராசங்களையும் படுத்த தேவன். அவருடைய வல்லமை மகத்துவமானது, சர்வ வல்லமை, அதை அளவிட முடியாது. இன்றைக்கி பாருங்கள், அந்த சந்திரனில் போய் ஒரு மிஷினை இறக்கிறதுக்கு எத்தனையோ கோடி செலவழித்து கொண்டு போய் அந்த மிஷினை அங்கே இறக்கி இங்கேருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க, கையை தட்டிகிட்டு இருக்காங்க. எத்தனை கோடி செலவு, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இன்னும் என்னென்ன செய்யணும். ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் சொல்லு கீழ்ப்படியும். ஆண்டவர் சொல்லுக்கு மட்டும் கீழ்ப்படியாது, ஆண்டவருடைய அபிஷேகம் பெற்ற மனிதன் ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. பெஞ்சமின் ஐயாவுக்கு கீழ்ப்படியும், எனக்கு கீழ்ப்படியும், உங்களுக்கும் கீழ்ப்படியும். இது உண்மை இல்லை, உண்மை இது, பொய் கிடையாது. இதை பொய்யா நினைக்காதீங்க. இந்த வேத புஸ்தகம் சரித்திர ஆதாரம் படைத்தது. இதில் யோசுவான்ற ஒரு அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர் எதிரிகளுக்கும் யுத்தம் நடந்துருக்குது. அந்த யுத்தம் நடந்துருக்கும்போது கர்த்தருடைய தாசன் யோசுவா, ஆண்டவரே இந்த சூரியனை சந்திரனையும் இந்த கிபியோன் மேலும் ஆயோன் மேலும் நிலைத்து அங்கே நேரத்திலே நிற்க செய்யுங்க, ஒரு 10 மணி நேரம் நிற்கட்டுன்ற மாதிரி வேண்டுகோள் பண்ணும்போது ஆண்டவனை சொல்கிறாரு, அவனுக்கு நீயே கட்டளை கொடு. அல்லேலூயா. அந்த தேவ மனுஷன் கட்டளை கொடுத்து சூரியனும் சந்திரனும் அதே இடத்துல நின்றுருக்கு. இது சரித்திர புராணமான உண்மை. அந்த காலங்கள்லாம் கணக்கு பார்க்கும்போது அந்த காலங்கள் அவங்களுக்கு எக்ஸஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசங்களை உண்டாக்கிய தேவன். அவருடைய மகத்துவத்தை நாம் ஆராய முடியாது. அவரை நான் நம்பணும், எதுவுமே நினைக்காமல் அவர் நம்ம நம்பிடணும். நம்பினா தான் வாழ்க்கையில் நம்ம ஸ்திரமாக ஜெயமான வாழ்க்கை, வெற்றியான வாழ்க்கை, நம்ம வாழ முடியும். இதை நம்ம சில உதாரணங்கள் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம், கிங் சாலமன் ஒருத்தர், அவர் அவருடைய அப்பா தான் தாவீது. கிங் சாலமனோட அப்பா தான் தாவீது. அவர் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பின்பற்றினவர். எப்படி பின்பற்றவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லவர் தேவன் இவர், சர்வ வல்ல தேவன், சர்வ வல்லவர் தேவன் இவர், சர்வ வல்ல தேவன். இரு கரங்களை உயர்த்துமை துதிக்கிறேன், மகிமையின் ராஜா இவர், சர்வ வல்லவர் தேவன் இவர், சர்வ வல்ல தேவன், சர்வ வல்லவர் தேவன் இவர், சர்வ வல்ல தேவன். இந்த தாவீது கிங் சாலமன், சரித்திரத்தில் இருக்கார் கிங் சாலமன், எதுவும் பொய் கிடையாது. அவருடைய அப்பா தாவீது இந்த கர்த்தரை நம்புறாரியா, என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். சங்கீதம் 71:5. கர்த்தராகி ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகி ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் சிறு வயது முதல் என் நம்பிக்கையாக இருக்கிறீரா. சிறு வயது முதல் கர்த்தரை நம்புகிறாராம். அவர் எழுதி வச்சுக்கார் சங்கீதத்தில். அவர் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பார்ப்போமா? சிறு வயது முதல் கர்த்தரை நம்பின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம். 1 Samuel 17:7-8. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறார், இப்போதும் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருப்பார், இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். சொல்லுங்க. அதாவது ஆடு மேய்ச்சிக்கிட்டு கரவலாடுகள் பின்னால தெரிஞ்ச நீ, எதனால? சிறு வயது முதல் நம்பிக்கையா இருக்கார், அவர் நம்புகிறார். அவரை கரவலாடுகளின் பின்னால் தெரிஞ்சு அவரை எடுத்து கர்த்தர் போகும் இடமெல்லாம் கூட, சும்மாலாம் இல்லை. அது அடுத்ததில் பார்ப்போம் எப்படி கூட இருப்பார். நான் சொல்கிறேன், இன்னும் அடுத்த ஒரு சகோதரி வாழ்க்கையில் ஆண்டவர் கூட இருக்கிறார். போகும் இடமெல்லாம் கூட இருந்து சத்துருக்களையெல்லாம் நிர்மூலமாக்கி பூமியின் பெரியோர் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. சிறு வயது முதல் கர்த்தரை நம்பின மனுஷனுக்கு கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து போரிடமெல்லாம் அவன் கூட இருந்து அவன் சத்துருக்கள்லாம் அப்போ யுத்தம் செஞ்சு தான் பிடிக்கணும். அந்த பழைய ஏற்பாட்டு காலம், ராஜாக்கள் காலம், ஏசாமி வரல, அப்போ கூட இருந்து அவரே யுத்தம் செய்து சத்துருக்கெல்லாம் நிமிடமாக்கி அவர் கூட இருந்து பூமியின் பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை அவர் கொடுக்குறார். அல்லேலூயா அல்லேலூயா. எதனால்? சிறுவயது முதல் நம்பினார். அந்த சிறுவயது முதல் நம்புனதுனால அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தேவனார் கொடுக்குறாரு. நீங்கள் பாருங்கள் 2 சாமுவேல் 5:4 வாசிங்க. தாவீது ராஜாவாகும்போது 30 வயதாயிருந்தான். 30 வயசுல ராஜா ஆயிட்டாயா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா. ஒருத்தர் டிஜிபி ஆகணும், காவல்துறை உயர் பதவி டிஜிபி, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், அந்த டிஜிபி ஆகணும்னா அவர் ஐபிஎஸ் படித்து எழுதி அவர் ஒரு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்பி ஆகி இல்லை டிசி ஆகி அவர் ஒரு எத்தனையோ வடங்கள் கழித்து ஒரு 55-56 வயசு தான் டிஜிபியாகவே ஆக முடியும். அல்லேலூயா. இப்போ சிறு வயதில் நம்பின மனிதனை 30 வயசில் ராஜா ஆகிட்டார். அல்லேலூயா. நல்லா யாகம் பண்ணிங்க, சும்மாலாம் இல்லை. ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான், கர்த்தரை நம்பினா ஆடு மேய்ச்சிக்கிட்டு கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரை பாட்டு பாடுறான், ஆண்டவரை துதிக்கிறான், உத்தமனாகவும் இருக்கான். அதையும் பார்க்கணும். உத்தமனாக இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது, பரிசுத்தமாக இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. கர்த்தர்கிட்ட சும்மா ஐயா நீ நம்புறேன் சோத்திரம் சபைக்கு வந்து அந்நிய பாஷையை பேசிட்டு போய் கண்ட வேலையும் செய்யக்கூடாது. டிவி சீரியல்லாம் பார்க்குறீங்களா? யாராவது பார்க்குறீங்களா? பல தடவை நான் அந்த சபையில் உங்களுக்கு சொல்கிறேன், பார்க்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காத வேலையை செய்யவே கூடாது. அப்போ உத்தமனாக இருந்தான், அவனை வந்து ஆண்டவனை கூடவே இருந்தானா, கூடவே இருந்து 30 வயசில் அந்த இஸ்ரேல் தேசம் இன்றைக்கி இருக்குது பாருங்க, இஸ்ரேல் தேசம், அதுக்கு அவனை ராஜாவாக ஆக்கிட்டாரியா. அல்லேலூயா அல்லேலூயா. இது மாதிரி கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தரை நம்புங்கள். ரெண்டாவதாக இஸ்ரேல் தேசத்தில் பஞ்சம் உண்டாகும்போது நவோமின்னு ஒரு தாயார் 2 பையனையும் கணவனையும் கூட்டிகிட்டு, பஞ்சமாக இருக்குது, இஸ்ரேல் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு இடம், பஞ்சமாக இருக்குன்னு இந்த அம்மா அங்கேருந்து அந்நிய தேசத்துக்கு போயிடறாங்க. இந்த அம்மா அந்நிய தேசத்துக்கு போய் அங்கே 2 மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க. 2 மகன்களும் இறந்து போயிடறான், ஒரு கணவரும் இறந்து போகும்போது 2 மருமகளோடு அந்த அம்மா தனியாக போயிடறாங்க. போகும்போது அவங்க ரொம்ப மனசு வந்து வருத்தப்பட்டு அந்நிய தேசத்துக்கு வந்து நம்ம இப்படி ஆகிட்டோம், நம்ம கடவுளையும் நம்ம தேசத்தை விட்டு வந்துட்டோம், திருப்பி அங்கேயே போயிடும்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது மருமகளை பார்த்து, மருமகள்லாம் அந்த தேசத்தை சேர்ந்தவங்க, அந்த தேசத்தின் வழிபாடுகளுக்கும் அந்த தேசத்து தெய்வங்களும் வழிபாடுகிற ஒரு மக்கள் அவங்க. அதனால் மருமகளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் தேசத்தில் இருங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது மாப்பிள்ளையை நீங்கள் தேடிக்கிறீங்க, நான் வந்து என் தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது ரூத்துன்ற ஒரு சகோதரி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ரூத் 1:16. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன். திருப்பி வாசிங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். திருப்பி வாசிங்க. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த அம்மா கர்த்தரை நம்புகிறா, மாமியாருடைய தெய்வத்தை நம்புகிறா. நம்பி நான் உங்கள் கூட வந்துடுறேம்மா. 2 பேருக்குமே ஒன்றும் கிடையாது, 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் இங்கே புழைக்க வந்த இடத்துல எல்லாம் லாஸ் பண்ணி ஒன்றும் நாம் தான் தேசத்துக்கு போகிறாங்க. போகும்போது இப்போ கர்த்தர் சொல்கிறாருல, தாவீது சொல்கிறாருல, கர்வலாடுகள் பின்னால் இருந்த உன்னை எடுத்து நீ போகும் இடமெல்லாம் உன்னோட இந்த சத்துருக்கள்லாம் நிமிடமாக்கி பூமியின் இப்போ அந்த தேவன் அந்த பிள்ளை கூட எப்படி இருக்கிறாருன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அந்த அம்மா முதல்ல தேவனை நம்புகிறா. இஸ்ரவேலின் தேவன் யெகோவா தேவன் இயேசு மகாராஜாவும் நம்புகிறா. நம்பி அவள் தேசத்தையும் அவள் தெய்வத்தையும் விட்டுட்டு கர்த்தரை நம்பி அந்த அம்மா பின்னால் வரும்போது கர்த்தரை எப்படி கிரியை செய்கிறாருன்னு பாருங்கள். அவள் என்ன பண்ணுறா, அந்த தேசத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏதாவது சாப்பாட்டுக்கு வேணும்னு வயல்வெளியில் போய் சிந்தினதெல்லாம் புறக்கிட்டோம். அது அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, சிந்தினதை புறக்க போகிறாங்க. ரூத் 2:3. அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாஸ் உடையதாயிருந்தது. தற்செயலாய் நேரில் தேவன் அவளை நடத்தி கொண்டு போய் அந்த இடத்துல விடுறார். அந்த போவாஸ் வந்து பெரிய பணக்காரன், பெரிய ஆஸ்திக்கார செல்வந்தன். அவன் இந்த அம்மாவுக்கு சொந்தக்காரன், அவங்க ஊர் தானே அது. இப்போ போகும்போது தேவனுடைய வழிநடத்தின்படி தற்செயலாக அந்த இடத்துக்கு போகிறேன் பாருங்கள். இது தற்செயலாக நேர்ந்ததல்ல, தேவனால் நேர்ந்தது என்று உறுதியாக சொல்ல முடியும். இப்படித்தான் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் போகும்போது கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை சில காரியங்களை வாய்க்கும். நீங்கள் தற்செயலாக வாய்ச்சி நினைக்கலாம், இல்லை, தேவன் உங்களை உயர்த்ததுக்கு ஏற்பட்ட காரியம் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தற்செயலாக அல்ல, தேவனுடைய வழிநடத்தல். போகும்போதெல்லாம் கூட இருந்த தேவன் அவரை நம்புகிறவங்க போகும்போதெல்லாம் கூட இருப்பார். அங்கே போய் வயல்வெளியில் பொறுக்க போயிடா போவாஸ் வர்றாரு. வரும்போது அவர் கண்ணில் இவருக்கு ஒரு தயவு கிடைக்கிது. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஏன்னா இவரோட சரித்திரம் ஊர் தானே தெரியும்ல, ஊருக்காரி போயிட்டா, வெளியூர்லேருந்து வந்துட்டா, ஒரு மரும கர்த்தரை நம்பி வந்துட்டான்றத ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு. அவர் இவ்வளோ பார்க்குறாரு. 22:12 வாசிக்கையா. போவாஸ் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ பொறுக்கிட்டு இருக்கும்போது அவளை பார்க்குறாரு. பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ஆசீர்வதிக்கிறான். அந்த லேண்டு ஓனர் இவளுக்கு சொந்தக்காரன். இவன் அந்த வேலைக்கு போகும்போது அந்த லேண்டு ஓனர் சொந்தக்காரன்னு தெரியாது. இந்த லேண்டு ஓனர் யாருன்னு இதே தற்செயலாக கர்த்தருடைய வழிநடத்தினபடி போகிறா. போய் அந்த போவாசை சந்திக்கிறா. அவனை சந்திக்கும் போது அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ வந்துட்ட. அல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இயேசு முறைதான் அவனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வந்துட்ட. அவர் மனதில் உன் மேலே ஒரு நல்ல எண்ணமும் அபிப்பிராயத்தையும் கர்த்தர் உண்டாக்குறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ வந்ததுனால உனக்கு தேவன் மிகுந்த பலனை கட்டளையிடணும்னு சொல்லி அவருடைய மனதில் இவர் வந்து நல்ல ஒரு எண்ணமும் நல்ல அபிப்பிராயமும் இந்த சகோதரி மேலே வருது. அப்போ இந்த ரூத் சகோதரி மேலே வரும்போது அது கொஞ்சம் பெருசாகி அது வந்து எப்படி முடியுதுன்னு பாருங்கள். 4:13 வாசிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணார். அவ வந்து கர்த்தரை நம்பி வர்றா. அவளுக்கு வந்து அந்த இடத்த ஆண்டவருக்கு கொண்டு போய் சேர்த்து அந்த லேண்டு ஓனர் அந்த ஆஸ்பத்திரி பெரிய செல்வந்தங்களில் தேவடைக்க பண்ணி அவருக்கு அவளை மனைவியாக்கி அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை அனுக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆண் பிள்ளையோட வம்சத்தில் தான் அந்த தாவீது ராஜாவே பிறக்கிறார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அந்த அம்மாவுக்கு. இப்படி கர்த்தரை நம்புகிறவங்க கர்த்தர் வழிநடத்தி அவங்கள பெரிய ஸ்தானத்தை தான் கொண்டு வந்து வைப்பாரே ஒழிய சும்மா விட்டுற மாட்டார். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோது வெக்கப்பட்டு போதில்லைன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவரை நம்பி நம்ம வாழணும். 2 பேரை பார்த்தோம். ஒரு ஆடு மேய்ச்சவர் அவர் வந்து கர்த்தரை சிறுவயது முதல் நம்பினாராம். சிறுவயது முதல் நம்பும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவரை உயர்த்தி 30 வயசில் அந்த தேசத்துக்கு ராஜாவாக கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து ஒரு ஏழை பெண், விதவை பெண், அவளுக்கு ஒன்றுமே கிடையாது அந்த ஊரில். அவன் மாமியாரோட இருந்து கர்த்தரை அடைக்கலமாக ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த மாமியாரோட வந்து அந்த தேசத்துக்கு வரும்போது கர்த்தர் அவளை வழிநடத்தி அவளை பெரிய செல்வந்தனுக்கு அவளை மனைவியாக்கி பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து தாவீதின் சந்ததிக்கே அவர் தாயாக மாறுறான். அல்லேலூயா. இப்படி கர்த்தரை நம்புகிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான இதுக்குள்ளே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். புதிய சுசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தரை நம்பின ஒரு குருடன் அவனுக்கு உண்டான ஒரு இதை பாருங்கள். மார்க் 10:47 வாசிங்க. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் கர்த்தரை நம்பிட்டான். அவன் பிறவி குருடன். இயேசுசாமி அந்த பக்கத்தில் வர்றாருன்னு தெரியுமே ஆண்டவர் நம்பி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும்னு கூப்பிடவே ஆரம்பிச்சிட்டான். ஓகே, சரி. 51, 52 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்யணும்? தாவீதுக்குமானே இறங்கும் கூப்பிடுறான். நம்பி வந்துட்டான். உடனே கர்த்தர் உடனே இறங்கிட்டாரு. நம்ம ஒரு அடி அடிச்சோம்னா ஆண்டவர் 10 அடி எடுத்து பக்கத்தில் வந்துடுவார். என்ன உனக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்கிறாரு. சொல்லுங்க. அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். எனக்கு பார்வையை கொடுங்க அப்படிங்கிறான். சொல்லுங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நம்பிக்கை உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா. அடுத்தது, உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பார்வை இழந்து போயிட்டான், அவர் பின்னாலே போறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த குருடன், பிறவி குருடன், இயேசுசாமி வரும்போது நம்புறான். இயேசுசாமி நம்மளுக்கு கண் பார்வையை கொடுக்க முடியும், கூப்பிடுறான். தாவீதுக்கு குமாரன் எனக்கு இறங்கும் இறங்கும்னு கூச்சல் போடுறான். உனக்கு என்ன ஆசைன்னு கேட்குற போது அவனும் பார்வை இடைஞ்சவனாக போயிட்டான். கர்த்தரை நம்பின மூவரை பார்த்தோம். ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிற பையன், சின்ன பையன். அந்த சின்ன பையன் சிறு வயது முதல் நம்பின காரணத்தினால கர்த்தர் அவனை கூட இருந்து அவனை வந்து இஸ்ரவேலுக்கு தேசமனைத்துக்கு ராஜாவாகிட்டார். இன்னொரு ஒரு விதவை பெண், அபலை பெண், ஒன்றுமில்லாத வறுமையான பெண், சாப்பாடு கூட போய் வயல்வெளியில் பொறுக்கி தான் சாப்பிடணும். அப்படி சூழ்நிலையில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்த அந்த பெண்ணை தேவன் வழிநடத்தி பெரிய ஆஸ்திகாரனுக்கு மனைவியாக மாற்றி அவர் வம்சத்தில் அவர் சந்ததியை உருவாக்கினார். மூன்றாவது பிறவி குருடன். குருடன்னா அவனுக்கு என்ன இருக்குன்னு நம்ம ரோட்டில் பார்ப்போம். அவனுக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஒரு துண்டு, ஒரு பழைய வேஸ்ட் சட்டை, அழுக்குதாக இருக்கும், ஒன்றுமே இல்லாதவன். அவன் ஆண்டவனை கூப்பிட்றான். என்னென்னு அவனுக்கு நம்புகிறான், நம்பி இயேசுசாமி நம்பி கூப்பிட்றான். கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனுக்கு பார்வையும் கொடுக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனை நீங்கள் நம்பும்போது நீங்கள் நிலைப்படுவீர்கள். அருமையானவர்களே, தேவனை நம்புறது ஈஸியான காரியம்தான். ஆனால் அவர் வழியின்படி நடக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? லேவியராகமம் 11:45 வாசிங்க. நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி, நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், கர்த்தர். நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக, நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. ஆண்டவர்ட்ட வேஷம் போட முடியாது. இன்னைக்கு ஒரு சகோதரிட்ட நான் சொன்னேன், பாவங்களை மறைச்சு ஆண்டவர்ட்ட வேஷம் போட முடியாது. பரிசுத்தராக இருக்கணும், கர்த்தரை நம்பணும். உத்தமனாகவும் பரிசுத்தமாகவும் இருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார். உங்களை எந்த புயல் வந்தாலும் அசைக்க முடியாது. நீங்கள் நிலை பெறுவீர்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள் என்று இந்த வேதாகமத்தின் மூலம் இயேசு மாதா மக்கள் சங்கம் இந்த நன்னாளிலே உங்களுக்கு இந்த செய்தியை அறிவிக்கிறது. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உயர்த்தி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். பாடுவோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, தங்கிடுங்க, இப்பவே தங்கிடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னவரே, இப்பவே தங்கிடுங்க, இப்பவே தங்கிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு சோத்திரம். உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தவும், அற்புதம் செய்திருங்க, அதிசயம் நடத்திடுங்க. உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் இல்லப்பா. ஐஸ்வர்யமான பூமி உம்மால் தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொத்திடம் என் புகலிடமே உமக்கு சொத்திடம். என் நம்பிக்கையே உமக்கு சொத்திடம். என் புகலிடமே உமக்கு சொத்திடம். வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, இதோ இந்த நேரம் வந்து வசனங்களை தியானித்து உங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் தியானித்து நீ நம்பின மக்களுக்கு நீ செய்தவையெல்லாம் தியானித்த எங்கள் ஒவ்வொரு மீதும் உங்கள் கரம் இருக்கட்டும். இந்த சபையை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் அதிசயங்கள் அற்புதம் நடக்கட்டும். ஊழியக்காரரையும் அம்மாவையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர் ஊழியர்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ள அவரை மறைத்துக் கொள்கிறேன். உடனே வந்திருக்கிற டென்னிசன் பிரதரையும் ஆசீர்வதிக்கிறேன். மேஜர் தகப்பனை மூர்த்தி ரசிக்கப்படுவாராக. இந்த கூட்டத்தில் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்கிறேன். நீரே பொறுப்படுத்திக் கொள்கிற மீதியான நேரத்தை பொறுப்படுத்தி நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் தங்கூரம் மறைந்தாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகன்.